போட்டி தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய இந்த வேளையில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா, கடந்த ஓர் ஆண்டில் தேர்வாணையத்தினுடைய வினாக்களில் கேட்கப்பட்ட கேள்விகளை தலைப்பு வைஸாக நம்ம ஒவ்வொரு தலைப்பாக பிரித்து நம்ம எப்படியெல்லாம் கேட்கப்பட்டிருக்குது, நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது சரிதானா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி ப்ரீவியஸ் இயருங்கிறப்ப ரொம்ப அட்வான்ஸ்டாக போகிறதுங்கிறது தேவையில்லாதது. ரைட்டா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அந்தந்த இயருக்கு ஏற்றது போல் ட்ரெண்ட் செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பருங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ நமக்கு அதற்கேற்ப நம்ம தயாராகணும். எப்படி கேள்விகள் கேட்குறப்ப நம்ம தவறுகள் பண்ணுறோங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த தவறுகளை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் இந்த சீரீஸை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம் ஒவ்வொரு தலைப்புகளாக. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு உங்களுக்கு போர்டில் பின்னாடியே தெரியும், ஒரு பொறுத்துகவை கொடுத்துருக்குறோம். நமக்கு இது பொது தமிழை பொறுத்தவரை பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி மூணு தலைப்புகள் கொடுத்துருந்தாலும் அதில் பார்ட் ஏல முதல் தலைப்பே பொறுத்துக, இதுதான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பொறுத்துக அப்படிங்கிறப்ப எதை பொறுத்துகிற சொல்லி கேட்குறாங்க. நம்ம நிறைய தடவை பாடங்களில் வகுப்புல நான் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன், நிறைய இலக்கிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அருஞ்சொல் பொருள் தான் பொறுத்துகளில் கொடுத்து கேட்குறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். ஆனால் அருஞ்சொல் பொருள் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ நிறைய இடங்களில் வேறு இப்போ ஆசிரியரினுடைய பெயர், நூலினுடைய பெயர், விருதுகள் பெற்ற புத்தகங்களினுடைய பெயர், ஆசிரியரினுடைய புனைப்பெயர், இன்னும் வேறு ஏதாவது தமிழ் எண்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை பொருத்தி கேள்வியாக கேட்க முடியும். அது கேள்வி கேட்பவரினுடைய சாமர்த்தியத்தையும் திறமையும் பொறுத்து. இப்போ இந்த ஓராண்டில், இந்த 2023 ஜூலையிலேருந்து இப்போ 2024 இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம், இதுவரையே தேர்வாணையத்தினுடைய கேள்விகளை கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்கலாமா? ரைட், சரி, இப்போ எடுத்துனே போயிடலாம். முதல் எடுத்தோடனே பொறுத்துக. ஸோ இந்த கேள்வி கேட்கப்பட்டது குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களா? இப்போ நடந்து முடிந்த குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி, அது 23 ப்ராசஸ் ஆச்சு, அப்போனா கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி. இங்கே பாருங்கள் கேள்வி என்ன கேட்குறாங்க, மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் குடிபிறந்தார் கோடான ஓடி கொடுப்பினம். இதாங்கிட்டு பாடல் கொடுப்பாங்க. இது ஒரு அவையினுடைய பாட்டு. உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடிபெடும், கோடி கொடுத்தும் குடிபிறந்தார் தன்னா கோடாமை கோடிபெறும், கோடான கோடி கொடுப்பினும் தன்னா கோடுவதே கோடிபெறும், தன்னா கோடாமையே கோடிபெறும். அப்புறம் இதுக்கு முதல் வரி என்ன, மதியாதார் வாசல் மிதியாமை கோடிபெடும், இதுதான் முதல் வரி. ஸோ மதியாதார் வாசல் மிதியாமை கோடிபெறும், உன்னீர் உன்னீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடிபெறும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீனு உன்னை ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிடல அப்படிங்கிறப்ப நீ அவன் வீட்டை போய் மிதிக்காமல் இருக்கிறது கோடிக்கு சமம்டா. சாப்பிடு சாப்பிடுன்னு உன்னைய விழுந்து விழுந்து உபசரிக்காதன் வீட்டில் சாப்பிடாமல் இருப்பதும் கோடிக்கு சமம், உன்னுடைய பண்பு அப்பேற்பட்டது. அதே போல் பல கோடி கொடுக்குறேன்னு சொன்னாலும் நான் பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய நான் கோடாமல் இருக்கு பார்த்தீங்களா, அது கோடிக்கு சமம்டா. அதே போல் கோடான கோடி கொடுப்பினும் தன்னோடு கூடுவதே கோடி பெறும் அப்படின்னா கோடிக்கு சமம் என்ன, முன்பு நம்மோடு இருந்தவர்களை விட்டு பிரியாமல் இருப்பது தான் அப்படிங்குது. எவ்வளோ ஒரு அருமையான பாடல், இதைத்தான் இங்கே பொறுத்துகவா கொடுத்து கேட்குறாங்க. இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள், அப்படா மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும். ஸோ இந்த மேட்ச் அப்படிங்கிறப்ப ஒன்று வச்சே நம்ம மேட்ச் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 2, ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, அப்படின்னா 2வது ஆப்ஷன் போகணும். சரி, 2வது உபசரிக்காதார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். ஸோ அடுத்து 4 வருது. இப்போ 4 பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? அடுத்த ஆப்ஷன் போக தேவையில்லை, பி தான் சரியான விடை அப்படிங்கிறது. ஸோ இதுதான் குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி, சரிங்களா? அடுத்து பாருங்க, பொறுத்துக பாருங்களேன், நம்ம இலக்கணத்தெல்லாம் கூட பொறுத்துவா கொடுத்து கேட்குறாங்க. இங்கு பாவினுடைய வரிசை கொடுத்துருக்காங்க, பா 4 வகைப்படும். இப்போதைக்கு நம்ம பயன்படுத்துறதுல வெண்பா, ஆசிரியப்பா, கழிப்பா, வஞ்சிப்பா. இப்போ இங்கே அந்த பாவினுடைய ஓசைகள் கொடுத்துருக்குறாங்க, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை, செப்பல் ஓசை, அகவல் ஓசை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை அப்படின்னு தெரியும், கலிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை அப்படிங்கிறது தெரியும். ஸோ இதை வச்சே நம்ம பொருத்த முடியுமா? ரைட்டா, இதான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஆசிரியப்பாவினுடைய ஓசை அகவல் ஓசை, முன்னாடி வெண்பாவி இருக்கா, ஸோ வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை, ரைட்டா, இதை வச்சு பொருத்த முடியுமா? எஸ், 3. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை, 4. கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. ஸோ அப்படின்னா டி, இதுதான் சரியான விடை அப்படின்னு. இதுவும் குரூப் 4 2022 கேட்கப்பட்ட கேள்வி. நான் சொல்கிறப்ப அங்கிட்ட ஏதோ உளறிட்டணும், ரைட்டா? ஸோ 2022 மிக எளிமையான கேள்வி தான். இந்த எளிமையான கேள்வியில் தான் இந்த மாதிரி நம்ம உளறோம். ரைட், அடுத்து 3வது, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக. ஆங்கில சொல்லை கொடுத்துட்டு அதுக்கு தமிழ் சொல், நம்ம இதை கலை சொல்லாக்கம்,
ஸோ இதையும் கூட எக்ஸாமில் கேட்குறாங்க, அதுவும் பொருத்துகளை கேட்குறாங்க. ஸோ குரூப் ஃபோரில் கேட்டிருக்கிறாங்க, சரிங்களா? என்னென்னு பார்ப்போமா. ஸோ வவ்வல், வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, ரைட்டா? ஸோ இதை வச்சு பொருத்த முடியுமா? ஸோ மூணு, ரெண்டு இதில் மூணு மூணுன்னு கொடுத்துருக்குறாங்க, ரைட். அடுத்தது மோனோலிங்குவல் அப்படின்னா, ஸோ அடுத்தது கான்சனன்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, அப்படி தானே? மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி. ஸோ இதை வச்சு பொருத்த முடியுமான்னு பார்ப்போம், இல்லைனா எந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோன்னு பார்த்துடலாம். சரி, வவல். ஸோ வவல் அப்படின்னா உயிரெழுத்து மூணு. அடுத்தது மோனோலிங்குவல் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி, ஸோ ரெண்டு. ஸோ அடுத்தது கான்சனன்ட் அப்படிங்கிறது, கான்சனன்ட் அப்படிங்கக்கூடியது எஸ் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து, ரைட்டா? அப்படின்னா ஸோ டி தான் சரியான விடை, சரிங்களா? டி தான் சரியான விடை, இதுக்கு டி தான் சரியான விடை, ரைட். அடுத்தது பொறுத்துக, தத்துவ தரிசனம், பிடி சாம்பல், தாலாட்டு, மிட்டாய்க்காரன். ஸோ தத்துவ தரிசனம் ஒன்று, தத்துவ தரிசனம் அப்படின்னா வள்ளிக்கண்ணன். ஸோ அப்படின்னா இதான் ஆன்சர், ரைட். ஸோ தத்துவ தரிசனம் மறுபடியும் திருத்திக்கலாம், தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன், பிடிசாம்பல் அண்ணா, தாலாட்டு ஜெயகாந்தன், மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன், ரைட்டா? ஸோ அவ்வளோதான், அதான் ஒரு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தது, ரைட். ஸோ அப்படின்னா டி தான் சரியான விடை, ரைட். ஸோ அடுத்தது பெயர் சொற்களை பொறுத்துக, பெயர் சொல் நமக்கு இங்கே ஈஸியாக தெரிஞ்சிடும், ஏன்னா இலக்கணங்கிறனால மல்லிகை, பள்ளி, அடுத்தது கிளை, இனிமை கொடுத்துட்டாங்க. இங்கிட்டு சினை பெயர், பண்பு பெயர், இடப்பெயர், பொருட்பெயர் கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ என்னென்னு பார்ப்போம். மல்லிகை அப்படிங்கக்கூடியது பொருட்பெயர், சரிங்களா? பொருட்பெயர் தான் மல்லிகை அப்படிங்கிறப்ப. அடுத்தது பள்ளி, இடப்பெயர், கிளை, சினைப்பெயர், இனிமை, பண்பு பெயர். ஸோ இதை வச்சு பொறுத்து பார்க்கலாமா? ஸோ மல்லிகை பொருட்பெயர் ஃபஸ்ட் எடுத்தோடனே நாலு ஆப்ஷன் வரணும், ஸோ ரெண்டு இதில் நாலு வருது. பள்ளி, இடப்பெயர் அடுத்த ஆப்ஷன் மூ வரணும், இங்கேயும் ரெண்டு கரெக்டாக பொருந்தி விடுது. கிளை என்றால் சினைப்பெயர், ஸோ ஃபஸ்ட்டு. இனிமை என்றால் பண்பு பெயர் ரெண்டாவது, அப்படின்னா ஏ தான் சரியான விடை, சரிங்களா? இதுவும் குரூப் ஃபோரில் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பொறுத்துக, மரபையும் பொறுத்துகளை கொடுத்து கேட்குறாங்க பாருங்கள். மரபு அப்படின்னா இப்போ காகம் கரைந்தது அப்படின்னு சொல்லுவது போல ஒவ்வொன்றையும் மரபுப்படி இங்கே நம்ம எழுதணும். அப்படி பாருங்க, சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான், அப்படின்னா சொல்லணும், ரைட். பார்ப்போம், சோறு அப்படின்னா ரெண்டு, பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான், ஆன்சர் வருது சி தான் சரியான விடை, சி தான் சரியான விடை. அடுத்தது இங்கே தமிழ் எண்கள் கேட்குறாங்க, தமிழ் எண்களை பற்றி நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. இப்போ இங்கே 876, 543, 321, 369. இப்போ இங்கிட்டு நம்பர்ஸாக கொடுத்துருக்குறாங்க, இப்போ இதை வச்சு மேட்ச் பண்ணணும். ஸோ முதல்ல எட்டு அப்படின்னாவே ஆ வரணும், ஸோ ஆ எங்கே தொடங்குது முதல் எழுத்தில், ஸோ இதான் தொடங்கும், அப்படின்னா இதான் ஒன்று. அடுத்தது அஞ்சு அப்படின்னாவே ரூவில் வரணும், ஸோ ரூ தொடங்குற மாதிரி என்ன இருக்குது, இந்த இங்கே தான் இருக்குது, ஸோ அப்படின்னா ரெண்டு. மூணு அப்படின்னாவே இதுதான் வரணும், சரிங்களா? ஸோ அப்படின்னா மூணு அப்படிங்கிறதுக்கு எங்கே இருக்குது, ரெண்டு இடத்துல மூணுங்கிறது வருது. ஸோ அடுத்தது ரெண்டாவது நம்பர் பார்க்கணும், ரெண்டாம் நம்பர், ரெண்டாம் நம்பர்னால் ஊ வரணும், ஸோ இங்கே இருக்குது, அப்படின்னா இதுதான். அடுத்தது மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன்னா இதுதான் நாலு, அப்படின்னா 876 என்ன வரணும், ஸோ நாலு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ நாலு, அடுத்தது மூணு, அடுத்தது ரெண்டு ஒன்று, ஸோ நாலு மூணு ரெண்டு ஒன்றுனா சி தான் சரியான விடை. இதுவும் குரூப் ஃபோர் 2022 கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது நூலினுடைய பெயரை கொடுத்துட்டு அது என்ன இலக்கியம்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பொறுத்துக கேட்டிருக்கிறாங்க பாருங்கள் குரூப் ஃபோரில், சரிங்களா? ஸோ முதல் எடுத்தோடனே சிறுவஞ்ச மூலம், சிறுவஞ்ச மூலம் அப்படின்னாவே அற இலக்கியம், அதே போல் குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பிய இலக்கியம், ஐம்பெரும் காப்பியம், ஐஞ்சிருங்காப்பியன்னு இல்லை, குறுந்தொகை, சங்க இலக்கியம். ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ண முடியுமா? சரி, மூணு நாலு, அடுத்தது ஒன்று ரெண்டு, மூணு நாலு ஒன்று ரெண்டு இருக்கா? எஸ் மூணு நாலு ஒன்று ரெண்டு, ஏழு ஆன்சர் இருக்குது, ரைட்டா? ஸோ இதான் 2022 குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து என்ன கேட்குறாங்க,
பொருத்தமான காலம் அமைத்தல், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஸோ அங்கே நட என்ற வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இறந்த காலத்தில் என்ன வரும், நிகழ்காலத்தில் என்ன வரும், எதிர்காலத்தில் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இறந்த காலம் அப்படின்னா நடந்தால், இதுதான் இறந்த காலம். நிகழ்காலம் நடப்பால், இதுதான் நிகழ்காலம். எதிர்காலம் நடக்கிறால், ஆஹா தப்பாக வருது சரிங்களா. ஸோ அப்படின்னா இறந்த காலம் நடந்தால் சரியாக வருது, நிகழ்காலம் நடக்கிறால் சரியாக வருது, எதிர்காலம் நடப்பால். எப்படி சார் இங்கே போயிட்டு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னா, நடந்தால் இத்து தான் இங்கே வரக்கூடிய இடைநிலை. இந்த கிரு, கின்று, ஆனின்று இந்த மாதிரி சொற்கள் கிரு. ஸோ நிகழ்காலத்துக்கு வரக்கூடிய இடைநிலை. எதிர்காலம்னாவே இப்பு வரணும், இவ்வு வரணும். இங்கே பாருங்கள் இப்பு வந்திருக்கு, அதனால் இது எதிர்காலம். ஸோ அப்படின்னா இதற்கு சரியான விடை ஏதான் சரியான விடை. இப்போ ஏன்னா இது ஏவோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் கேட்கப்பட்ட கேள்வி. உங்கள் முன்னாடி தான் நான் அந்த கொஸ்டின் பேப்பரே பார்க்கறேன். சரி அடுத்தது பொறுத்துக. சிலம்பு செல்வர், சிலம்பு செல்வர்னா மாப்போசி தான் கிட்டா. ஸோ இதை வச்சே நம்ம பொருத்த முடியுமா, இந்த இருக்கு, இருந்தாலும் அடுத்தடுத்து பாடல்கள் இருக்கு. அடுத்தது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஏர் புதிதா அப்படிங்கிறது. ஸோ ஏர் புதிதா அப்படிங்கிறது கூப்பா ராஜகோபாலனுடையது. அடுத்தது பூத்தொடுத்தல் அப்படிங்கிறது, பூத்தொடுத்தல் வேற என்ன இருக்கு, பூனா உமா மகேஸ்வரி. பரிபாடல் புலவர் கீரந்தை எழுதிய பாட்டு, உலகம் உருவான கதையை பற்றி சொல்லக்கூடியது. பள்ளி பாடப்புத்தகத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா. ஸோ அப்படின்னா 4-3-1-2 எஸ் சி தான் சரியான விடை. ஸோ இதுவும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஏவோ எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது பொறுத்துக, சரியான விடையை தருக. இலக்கணம் நெடில் தொடர் குற்றி எழுகிறோம், வன் தொடர் குற்றி எழுகிறோம், உயிர் தொடர் குற்றி எழுகிறோம், மென் தொடர் குற்றி எழுகிறோம். இதெல்லாம் கொடுத்துட்டு இங்கே அதுக்கு உதாரணமாக கொடுத்துருக்குறாங்க. சரி இது எதெல்லாம் என்ன கேட்குறாங்க பொறுத்துக. ஸோ நெடில் தொடர், நெடில்னாவே ரெண்டு எழுத்துல வரணும், முதல் எழுத்து நெடில் எழுத்தாக வரணும், ஆடு காடு காது. அடுத்தது வன் தொடர் குற்றி எழுகிறோம், வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து உகரம் வரணும். வல்லின எழுத்துக்கள்னா கசட தபர அப்படின்னா கசட தபர என்ன இருக்கு, இந்த பாருங்க இங்கே இருக்கு. ஸோ அப்படின்னா இதான் ரெண்டாவது வன் தொடர் குற்றி எழுகிறோம். அடுத்தது உயிர் தொடர் குற்றி எழுகிறோம், குற்றி எழுகிற சொல்லுக்கு முன்னாடி உயிர் எழுத்துக்கள் இருக்கணும், அதான் மெய் எழுத்துக்கள் வரக்கூடாது. ஸோ இதான் உயிர் தொடர் குற்றி எழுகிறோம், அப்படியே தான் இருக்கு. மென் தொடர் குற்றி எழுகிறோம், மெல்லின எழுத்துக்கள் வரணும் சரிங்களா. வல்லினம் கசட தபர, மெல்லினம் ஞன நமன, இளையினம் எரள வழல அப்படிங்கிற சொல். இப்போ மென் தொடர் குற்றி எழுகிறோம் இல்லையே, மென் தொடர் குற்றி எழுத்து கொடுக்கலையே ரைட்டா. உயிர் தொடர் கரெக்டு இங்கே இதுக்கு, ஏன்னா ஈ இல்லு இரு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எரள வழல இடைனம் வரணும். ஸோ இடைத்தொடர் குற்றி எழுதுன்னு கொடுத்துருக்கணும். மேபி எக்ஸாமில் தப்பாக கேட்டாங்களா, இல்லை இவங்க ஓ இங்கே கேள்வி என்ன கேட்டுக்கிறாங்க, சரியான விடை தருக, எது சரியா பொருந்திருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா எல்லாமே மாற்றி மாற்றி பொருந்திருக்குது, இந்த உயிர்த்தொடர் குற்றி எழுகிற மட்டும்தான் சரியா பொருந்திருக்கு, ஏன்னா அதுக்கு நேருக்கு நேராக தானே இருக்கு. ஸோ பொறுத்துக்கவ இப்படி கொடுத்து கேட்டிருக்காங்க, நம்ம கீழே ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்படி நேர் நேராகவே கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா சி தான் ஆன்சர். இதுவும் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கேள்வி தான். நான் இதெல்லாம் ஆட்மேன் அவுட்டில் எடுத்து வைக்க சொன்னேன், இப்படி எடுத்து கொடுத்தாங்க பரவாயில்ல. சரி கலைச்சொல்லை பொறுத்துக, கலைச்சொல் என்ன மறுபடியும் அதே தான் இல்லை வேற கொஸ்டின். வவல் அப்படின்னா உயிரெழுத்து அப்படிங்கிறது. அடுத்தது கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. கான்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல். டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல். ஸோ அப்படின்னா 2-1 சரிங்களா, 2-1-4-3 ஸோ ஏதான் சரியான விடை. இதுவும் ஏஓ எக்ஸாமில் கேட்கப்பட்டது, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து பொறுத்துக, இப்படி அலைமெண்ட் இல்லாமல் பொறுத்துக. சொல்லிங்க கொடுத்துட்டாங்க, பொருளிங்க கொடுத்துருக்காங்க பார்ப்போம். வித்து ஈன வன் சொல் கலை, இந்த வன் சொல் கலை கட்டு வாய்மை எருவூட்டி அப்படிங்கிற ஒரு சொல் வரும். ஸோ அதான். ஸோ வித்து என்றால் விதை, ஈன என்றால் பெற, வன் சொல் அப்படின்னா கடும் சொல், கலை என்றால் வேண்டாத செடி. இது நமக்கு பாடலில் கீழே இருக்கக்கூடிய பொருள்லேருந்தே கொடுத்து கேட்டுக்கிறாங்க. சரி இதான் பெரும்பாலும் பொறுத்துக்களை கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ வித்துனா விதை 3, ஈனனா பெற 3-4, வன் சொல் அப்படின்னா கடும் சொல், கலை அப்படின்னா வேண்டாத செடி. ஸோ ஏதான் சரியான விடை. இது பர்சர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி, நடந்து முடிந்த பர்சரில் கேட்டிருக்காங்க.
அடுத்தது பொருத்துக. இங்கே சொல் கொடுத்துருக்குறாங்க, இங்கிட்டு பொருள் கொடுத்துருக்காங்க. முகில் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். சேகரம், இதை வச்சு நம்ம பொருத்துக்கு பார்க்க முடியுமா? பாருங்க, இதை வச்சு பொருத்துக்கு பார்க்க முடியுமா? என்னென்ன ஆப்ஷன் இருக்கு? சேகரம் அப்படி என்றால், சேகரம் கூட்டம், கால் என்றால் யமன், கெடிகலங்கி அப்படின்னால் மிக வருந்தி. ரைட்டா? அப்படின்னா முகில் நாலு, சேகரம் ஒன்று, காலன் யமன், கெடிகலங்கி மூணு. நாலு ஒன்று ரெண்டு மூணு, எஸ் சீல இருக்கு. இது ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, அஸ்டம் ப்ரொஃபஸர் இன் சைக்காலஜிஸ்ட், இதில் கேட்டுக்கப்பட்ட கேள்வி. அடுத்து பொறுத்துக்க, சொல் கொடுத்துருக்காங்க, பொருள் கொடுத்துருக்குறாங்க. பெரும்பாலும் இதான் எக்ஸாமில் கேட்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனே கொடுத்துருது. ஸோ வங்கம் நீக்கான் எல் உரு, உருகழி வங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம பள்ளி பாடத்திலேயே மனப்பாட பகுதியில் வரக்கூடிய பாட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வங்கம் நீக்கான் இயல் உரு. சரி, முதல்ல எடுத்தோன்னே நீக்கான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். அப்படின்னா எல் என்றால் பகை, உரு அப்படி என்றால் அழகு, வங்கம் என்றால் கப்பல். ஸோ ரெண்டு நாலு ஒன்று மூணு, இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி. பர்சர் அப்படிங்கிறதுல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது சொல்லும் பொருளும் இங்கே அப்படியே கேட்டாங்க. ஸோ திகிரி, அழி, அலர், கொங்கு. கொங்கு என்றால் மகரந்தம், அலர் என்றால் மலர், அழி என்றால் கருணை, திகிரி என்றால் ஆணை சக்கரம். சரிங்களா? சிலப்பதிகாரத்தில் கடவுள் வாழ்த்தில் வரக்கூடிய பாட்டு. ஸோ திகிரி அப்படின்னா ரெண்டுன்னு வருது, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கே வருது, இங்கே வருது. அழி என்றால் கருணை, அப்படின்னா இதான் ஆன்சர். ஸோ ஏதான் சரியான விடை. அப்படின்னா இதுவும் பர்சரில் கேட்கப்பட்ட கேள்வி. மறுபடியும் சொல்லும் பொருளும் கேட்குறாங்க. புரிசை, புளை, பனை, கயம். புரிசை அப்படின்னா மதில் என்று அர்த்தம். அடுத்தது புளை அப்படி என்றால் சாளரம் அப்படின்னு அர்த்தம். பனை அப்படின்னா பனை, இதை வச்சு நம்ம பொறுத்த பார்ப்போம். பனைனா முரசுன்னு வரும்னு நினைக்கிறேன். பொறுத்த பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே. புரிசை அப்படின்னா மதில். மூன்றாவது சொல் எஸ் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்தது புளை என்றால் சாளரம், பனை என்றால் முரசு, கயம் என்றால் நீர்நிலை. சார் டி தான் இதற்கு சரியான விடை. பாருங்க வந்துருச்சு கீழே. அஸ்டம் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட், அதில் கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக. பாருங்க, சொற்களை இணைத்து பொறுத்து சொல்கிறாங்க, ரொம்ப ஈஸி. விண்மீன், தமிழ்மொழி, நூல்வெளி, நீதி நூல். ரொம்ப ஈஸியாக இருக்குது, அஞ்சாவது பிள்ளை கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனால் இதுவும் சில சமயம் அந்த டயத்தில் நமக்கு பதட்டமாகும். இல்லைன்னா கொஸ்டினை பார்த்து டைம் எடுத்து புரிஞ்சுக்கணும். இப்போ வீடியோ பார்க்குறப்ப நான் வேகமாக ரீட் பண்ணணும், டைம் ஆகுதே அப்படிங்கிறப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், இதே தப்பாக அந்த எக்ஸாமில் பண்ணுவோம். ஸோ வின் மீன் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டு தான் ஆன்சர். தமிழ்மொழி, ஸோ இதுதான் ஆன்சர். டி தான் சரியான விடை. ஸோ இது ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி. என்ன கொடுமை சார், டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அது. சொல்லும் பொருளும், பொக்கிசம், சாஸ்தி, விஸ்தாரம், சிங்காரம். ஸோ பொக்கிசம் அப்படின்னா செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் என்றால் பெரும்பரப்பு, சிங்காரம் அப்படி என்றால் அழகு. ஸோ அப்படின்னா ஆன்சர் என்ன? ஃபஸ்ட் என்ன சொன்னால் பொக்கிசம், செல்வம். அப்படின்னா ரெண்டு தான் ஃபஸ்ட்டு வரணும். அடுத்தது சாஸ்தி அப்படி என்றால் மிகுதி, ரெண்டுக்கு அப்புறம் மூணு வரணும். விஸ்தாரம்னா பெரும்பரப்பு, நாலு வரணும். அப்படின்னா ரெண்டு மூணு நாலு ஒன்று, ஏதான் சரியான விடை. ஸோ இதுவும் அஸ்டன் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட். ஒரு தடவை கொடுத்து அடுத்த தடவை கொடுக்கலைன்னா அதே எக்ஸாம்லேயே கேட்கப்பட்ட கேள்விகள்னு அர்த்தம். பொருத்தமான பொருள், விளைவுக்கு அறிவுக்கு இளமைக்கு புலவருக்கு. சிக்ஸ்த்தில் ஃபஸ்ட் எடுத்தோடனே வரக்கூடிய பாட்டு இது. சரி, விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். சரி, இதை வச்சு பார்ப்போமா? அப்படின்னா விளைவுக்கு நீர் மூணு ஃபஸ்ட்டு வருது, அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஆன்சர் ஸோ பி தான் சரியான விடை. பி தான். இதுவும் அஸ்டம் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்ட், இதில் கேட்கப்பட்ட பொறுத்துக. அடுத்து பாருங்கள், மறுபடியும் பொறுத்துக கலைச்சொல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொறுத்துக பள்ளத்தாக்கு, புதர், சமவெளி. ஸோ பழங்குடியினர், பழங்குடியினர் இங்கு வரணும், பழங்குடியினர் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ பழங்குடியினர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆன்சர் பார்ப்போமா? ஸோ ட்ரைப். சமவெளி அப்படின்னா என்ன ஆன்சரு? சமவெளி, சமவெளி, பிளேன். ரைட்டா? அடுத்தது புதர் அப்படின்னா திக்கட். ரைட்டா? அடுத்தது பள்ளத்தாக்கு அப்படின்னா வேலி. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னம்னா ஃபஸ்ட் எடுத்த பள்ளத்தாக்குன்னா வேலி. அப்படின்னா மூணு தான் ஃபஸ்ட்டு வரணும்.
இங்கேயும் வருது இங்கேயும் வருது. சரி, புதர்னா திக்கெட் நாலு. சரி, அடுத்து இதான் அப்போ நான் 3, 4, 1, 2 இதான் ஆன்சர். ஸோ ஏதான் சரியான விடை? இது அஸ்டம் ப்ரொஃபஸரின் சைக்காலஜிஸ்டை கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது நூலும் நூலாசிரியருடைய பெயரும் கேட்குறாங்க. ஸோ இது காற்றில் மிதந்த கவிதை. ஸோ காற்றில் மிதந்த கவிதை அப்படின்னா அருணாச்சலம் அவர்கள் எழுதியது. ஏற்றில் எழுதாத கவிதை அன்னக்காம் அவர்கள் எழுதியது. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள் எழுதியது. பவளக்கொடி மாலை, எஸ். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்கள் எழுதியது. ஸோ அப்படின்னா ஒன்று, ஸோ ஸோ அப்படின்னா 4, 3, 1, 2, 4, 3 காற்றில் மிதந்த கவிதை மு அருணாச்சலம், ஏற்றில் எழுதாத கவிதை அன்னக்காமம் 2, பவளக்கொடி மாலை கருணாமிரத சுவாமிகள் 2, அப்படின்னா 4, 1, 2, 3 ஸோ 4, 1, 2, 3 டி தான் சரியான ஆன்சர். ஆன்சரே கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் போய் உடனே உடனே குரூப் 3. ஸோ இது குரூப் 3ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 3ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது இலக்கண குறிப்பு. இதில் தவறான பொருத்தத்தை தான் கேட்குறாங்க. ஸோ தாயும் செய்யும் உண்மை தொகை சரியாக தான் புரிந்திருக்கு. முறுக்கும் இசை வந்தார் வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. கரும்பு தின்றான் வெண்கொடை பண்பு தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் ரைட். அப்படின்னா முறுக்கும் இசை வந்தார் கு வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக நிற்குது, அதனால் தொகை வராது. கரும்பு தின்றான் இது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. ஸோ இதுவும் வராது. அப்படின்னா 2, 3 மட்டும்தான் தவறாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏதான் சரியான விடை? மற்ற 1, 2 கரெக்டாக புரிஞ்சிருக்கு, சரிங்களா. கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லலாம், அது அன்மொழி தொகை கிடையாது. ஸோ இதுதான் அன்மொழி. முறுக்கு மீசை வந்தார் அன்மொழி தொகை, கரும்பு தின்றார் தான் வேற்றுமை தொகை. மாற்றி சஃபல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஏதான் சரியான விடை? அடுத்தது பொருத்தி விடை தீர்க. அவன் அவள் அவர். அடுத்தது நாங்கள் முயற்சி செய்வோம். என்ன அலைமெண்ட்ல நாம் முயற்சி செய்வோம், நாங்கள் முயற்சி செய்வோம், நாம் முயற்சி செய்வோம். இங்க நாங்கள் நாம். ஸோ இங்க தன்மை பன்மை பெயர், உளப்படுத்தாத தன்மை, உளப்படுத்தாத தன்மை பன்மை. இதை எப்படி வச்சுக்கணும்? ஒண்ணு உளப்பாட்டு தன்மை பன்மை, இது இங்க வரணும். சரி, அடுத்தது தன்மை பன்மை பெயர்கள். அடுத்தது பதிலீடு பெயர்கள் அப்படிங்கிறது. சரி, அப்படின்னா நாங்கள் நாம் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? நாங்கள் நாம் அப்படிங்கிறது உளப்பாட்டு தன்மை பன்மை, ரைட்டா. அடுத்தது நாம் முயற்சி செய்வோம், உளப்படுத்தா தன்மை பன்மை. அடுத்தது வேற நாங்கள் முயற்சி செய்வோம், அது தன்மை பன்மை பெயர்கள். அடுத்தது அவன் அவள் அவர் பதிலீடு பெயர்கள். ஸோ அப்படின்னா 4, 3, 1, 2 ஸோ 4, 3, 1, 2 இல்லை 4, 1, 2, 3 அவன் அவள் அவர் அப்படிங்கிறது பதிலீடு பெயர்கள். ஸோ 4, நாங்கள் முயற்சி செய்வோம் அப்படின்னா உளப்படுத்தாத தன்மை, இது 1. நாம் முயற்சி செய்வோம், இது உளப்பாட்டு தன்மை, இது 2. நாங்கள் நாம் தன்மை பன்மை பெயர்கள். ஸோ 3. ஸோ அப்படின்னா 4, 1, 2, 3 இது ஆன்சர். ஏதான் சரியான விடை? ஸோ ஏதான் சரியான விடை? ஸோ தன்மை பன்மை பெயர்லேருந்து கேட்டுக்கிறாங்க. இதுவும் இலக்கண குறிப்பு தான், இலக்கண குறிப்புலேருந்து மேட்ச் பண்ணி கேட்டுக்கிறாங்க. ஸோ ஏ. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருங்க. அப்படின்னா இது எந்த எக்ஸாமில் கேட்கப்பட்டது? இதுவும் குரூப் 3ல கேட்கப்பட்டது. கொஞ்சம் ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தான் இது. ஆங்கில சொல்லுக்கு நேரம், ஏன்னா எல்லாமே அதை ஆப்ஷனில் விட்டு வருவோம் நம்ம. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள் கேட்டு எழுதுங்க. இது பயங்கரமாக ஒவ்வொரு தடவையும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடியதான், ரைட்டா. ஏன்னா அந்த வேர்ல் விண்டு அப்படிங்கிறதெல்லாம் பல தடவை, இது இந்த டொராண்டோலாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கேள்வி. சரி, ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டொர்னாடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெரும் காற்று, வேல் விண்டு சுழல் காற்று. ஸோ அப்படின்னா 2 எழுதி எழுதலாம். ஸ்ட்ரோம்னா புயல், எஸ். டொராண்டோனா சூறாவளி, 4. டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, வேர்ல் விண்ட்னா சுழல் காற்று. 2, 4, 1, 3 சரி, பி தான் சரியான ஆன்சர்.
இதுவும் அப்படின் குரூப் த்ரீல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்தது தொடர் கேட்கிறாங்க பாரு, அதை வாக்கியம்னு சொல்லுவோம், அதை தொடர்னு கொடுத்து கேட்டுக்கிறாங்க. உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், சரிங்களா? உணர்ச்சி ஆ அப்படின்னாவே உணர்ச்சி ஒன்று, இங்கே எழுதுனா இங்கே எழுதிக்குவோம், அதான் கரெக்டாக இருக்குது. வினா தொடர் ரெண்டு, அதுக்கு அதோட இருக்குது. கட்டளை தொடர், தண்டனை கொடுங்கள், பிறவினை தொடர், பார்க்க வந்தான். என்ன கேட்டுக்கிறாங்க, தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. சரி, பொருத்தமானவற்று வினா தொடர், கேட்டவன் யார், கட்டளை தொடர், தண்டனை கொடுங்கள், இது ரெண்டு தான் கரெக்ட். ஸோ உணர்ச்சி தொடர் இங்கே இருக்குது, பிறவினை தொடர் அங்கே இருக்குது. ஸோ அப்படின்னா ரெண்டு மூணும் சரியாக பொருந்திருக்குது. அப்படின்னா ரெண்டு மூணு தான் பொருந்திருக்குது, சி தான் சரியான விடை. ஸோ சரியாக பொருந்திருக்கிறது அப்படிங்கிறது கேட்குறாங்க. பொருத்துக, அலைன்மெண்ட், இவ்வளோ அலைன்மெண்ட். சிவப்பு ரிக்ஷா, சக்கரவாகம், ஜனனி, திரிபுரம், தான் மூணு தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கிட்ட அந்த நூல்களினுடைய ஆசிரியர்கள் யார் யார் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்குறாங்க. சரி, ஸோ அப்படின்னா இதற்கு என்னென்ன ஆன்சர் கீழே பார்த்தாச்சு. சிவப்பு ரிக்ஷா ஜானகிராமன், சக்கரவாகம் சக்கரவாகம் சிதம்பரம் சுப்பிரமணியம், ஜனனி லாசா விரதம், திரிபுரம் கு அழகிரிசாமி. நாலு ரெண்டு மூணு ஒன்று. ஸோ நாலு ரெண்டு மூணு ஒன்று தான் சரியான விடை. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்குது குரூப் த்ரீயில், ஏன்னா குரூப் த்ரீ கொஸ்டின்ஸு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கேட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ ஒரு பொறுத்துகளில் நம்ம எந்த இடத்துலலாம் தவறு பண்ணுறோம், இப்போ நான் தவறு பண்ண இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும். ஏன்னா நான் கொஸ்டின் பேப்பர் முன்னாடி பார்க்கல, இங்கேயே பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணுறோம். அப்படி பார்க்குறப்ப ஒன்று, பொறுத்துக வந்த நம்பரை சூஸ் பண்ணிவிட்டு கீழே சூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒரு தவறு பண்ணிடலாம். ரெண்டாவது பாருங்கள், இந்த இலக்கணத்திலிருந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கேட்கக்கூடியதை நம்ம எதெல்லாம் ஆப்ஷனில் விட்டு போயிருப்போமோ அதை கேட்டுக்கிறாங்க. இதே டயத்தில் ரொம்ப எளிமையாகவும் கேட்டிருந்தாங்க, என்ன அந்த ஆறாம் வகுப்பில் முதல் பகுதியிலே இருக்கக்கூடிய புலவருக்கு வேல், இளமைக்கு பால், அதுவும் கேட்டான். அதே போல் சொற்களை சேர்த்து எழுதுகிற மாதிரி வின் மீன், தமிழ் மொழி, இப்படியும் கேட்டிருந்தாங்க. இப்படி எளிமையாகவும் இருக்குது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக டஃப்பானதும் இருந்திருக்குது பொறுத்தவரை பொறுத்தவரை. அதே போல் நூலினுடைய பெயர் கேட்குறாங்க, இலக்கணம் கேட்குறாங்க, கலைச்சொல் கேட்குறாங்க, சொல்லுக்கு உடைய பொருள் கேட்குறாங்க. ஸோ இப்படி நிறைய சொற்கள் இந்த பொறுத்துக்குள்ளார டாபிக்குள்ளார வந்திருக்குது. பெரும்பாலும் சிறுகதை, சிறுகதையினுடைய ஆசிரியர் பெயர் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது அடைமொழி பெயர்கள் எதுவுமே பெருசாக பார்க்கல, ரைட்டா? ஏன்னா இந்த ஒரு ஆண்டு கேள்வியில் அப்படி கேட்கல, மேபி குரூப் டூவில் அப்படி கூட கேள்வியாக கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான், சரிங்களா? ஸோ அப்படின்னா எல்லா டொமைனையும் பொறுத்துக்கங்கிறத தனியாக படிக்க தேவையில்லை. நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுட்டு போகிறோம், அங்கேருந்து பொறுத்து கேட்க போகிறாங்க, நம்ம பொறுத்துவை அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் அந்த பொறுத்துவை சூஸ் பண்ணுறப்ப எப்படி தப்பு பண்ணுறோம், நம்பர்ஸை போட்டு கீழே எடுத்த ஆன்சரை எழுதுகிறப்ப ஒரு தப்பு பண்ணிடுறோம். அப்புறம் அவசரத்தில் அந்த கரெக்டான பேர் கேட்குறப்ப அதை நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணிடுறோம். சில இது வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே சில க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அலர்ட் ஆகி நின்று ஒரு செகண்ட் பொறுமையாக ஒரு 30 செகண்ட் கூட எடுத்துக்கலாம் பொறுமையாக. ஏன்னா இந்த இடத்துல நான் யூடியூப்பில் வீடியோங்கிறப்ப கண்டினியூவாக பேசணும், ரீட் பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம பொறுமையாக உட்காந்து கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக கொஸ்டின்லாம் கொடுத்து பண்ணுறப்ப இந்த தவறுகள் வராது, சரிங்களா? ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பை பற்றி நம்ம ப்ரீவியஸ் இயரில் எப்படி அதை கேட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிற பிரச்சனையை அடுத்த கிளாஸில் வராத மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நன்றி.